இந்த ராத்திரி நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் இந்த பண்டிகை நாளில் உம்மை மகிமைப்படுத்தும்படி, உம்மை நாங்கள் கனம் பண்ணும்படி, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படி, உம்முடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் அடியனை மறைத்து பேசும், இந்த நாம மகிமைப்படட்டும், வந்திருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும், பரலோகத்திற்குரிய அந்த மகிமை அந்த முத்திரை தரிக்கப்படட்டும். கர்த்தர் பேசும், ஆவியானவர் பேசும், நீ தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பண்டிகை, இந்த முதல் நாள் கன்வென்ஷன்லே நான் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே என்ன வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வசனம் வாசிக்கும்படி 2 சாமுவேல் 5:10 ஒருவர் வாசிக்கலாம். ஒருவர் வாசிங்கள், 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். என கருமையானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆச்சரியமான ஒரு காரியம், அற்புதமான ஒரு காரியம். என கருமையானவர்களே, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனங்கள், சபையில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த தாவீது எப்படிப்பட்ட மனிதன்? சாதாரண ஒரு மனிதன், 8 சகோதரர்களோடு கூட பிறந்தவன், ஆடுகளை தான் அவன் மேய்த்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய பார்வை அவன் மேல் வந்தது. வேதம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய இருதயத்தை ஏற்றவனாக அவனை தெரிந்து கொண்டார். கர்த்தரவனை தெரிந்து கொண்டு கர்த்தரவனை அபிஷேகம் பண்ணி அதை மேன்மையாக வைத்திருந்தார். என கருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். உங்கள் குடும்பம் விருத்தி அடைய வேண்டும், உங்கள் பிள்ளைகள் விருத்தி அடைய வேண்டும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் விருத்தி அடைய வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமாக இருக்க வேண்டும், கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஒரு ஜனமாக இருக்க வேண்டும். இந்த பண்டிகை நாட்களிலே பரிசுத்தாவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் இந்த மைதானத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒருவேளை வீடுகளில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. இதை பனைக்குளத்திலே அவருடைய சத்தம் துணிக்கும்படி தேவனுடைய ஆவியானவர் இந்த மைதானத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். வல்லமையுடையவராய், சர்வ வல்லமையுடையவராய், நம்மை ஆசீர்வதிக்க கூடிய சர்வ வல்லமுள்ள தேவனாய் இந்த மைதானத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். தாவீது விருத்தி அடைந்தான்னு சொல்வது அல்ல, நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். தாவீது நாட்கள் காலங்கள் முடிந்து விட்டது. இது நம்முடைய காலம், இது நம்முடைய நாட்கள். இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். அதைதான் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதைதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அதற்காக தான் தேவனுடைய சமூகத்தில் பல மணி நேரங்களில் செலவு செய்து தேவனோடு நாங்கள் உலாவி அவருடைய பாதத்தில் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி வந்திருக்கிறோம். நல்ல ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை, தேவப்பிள்ளை உங்களை உடைக்கக்கூடிய வார்த்தை அல்ல, உருவாக்கக்கூடிய வார்த்தை, உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை, இருளை வெளிச்சமாக மாற்றுகிற தேவனுடைய வார்த்தை, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவனுடைய வார்த்தை, வனாந்தரத்தை நீரூற்றாய் மாற்றுகிற தேவனுடைய வார்த்தை, தரித்திரங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனுடைய வார்த்தை,
வார்த்தையானவர் இந்த மைதானத்தில் அசைவாடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவராக இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். இன்னும் பலமாய் தட்டுங்கள். வான மண்டலங்கள் அடங்கட்டும், பிரபஞ்சங்கள் அடங்கட்டும், பில்லி சூரியங்கள் அடங்கட்டும். பொல்லாத ஆவிகள் இந்த கிராமத்தில் போராடுகிற தீய வல்லவைகள் நடுங்கி விழட்டும். அதற்குதான் நாம் பிரகாசிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா! இன்னைக்கு ஒரு பிரகாசத்தோடு போக போறீங்க. அல்லேலூயா! விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. என் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சர்ப்பங்களும் தேள்களும் மிதிக்கப்பட போகிறது. இந்த கிராமத்துக்கு விரதமாய் கிரிய செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் விரதமாய் கிரிய செய்கிற ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற அந்தகார சங்கிலிகள் இன்னைக்கு அறுக்கப்பட போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா! தாவீது விருத்தி அடைந்தான் வாசிப்பதை காட்டிலும் அது உங்க பேர் அந்த இடத்துல வச்சுக்கிடலாம். ஹல்லேலூயா! நான் என்ன சொல்ல முடியும்? ஆரோன் ஜெபக்குமார் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா! அந்த இடத்துல உங்க பேர் வரணும். தாவீதை தூக்கி தூர வச்சிருவோம். அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். ஹல்லேலூயா! இனி நம்முடைய காலம். நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். உங்கள் குடும்பம் விருத்தி அடைய வேண்டும். நம்முடைய சபை விருத்தி அடைய வேண்டும். நம்ம சபை மக்கள் விருத்தி அடைய வேண்டும். அதான் தேவனுடைய சித்தம். சரி, தாவீது விருத்தி அடைய காரணம் என்ன? அதான் முக்கியம். தேவன் ஒரு மனிதனை விருத்தி அடைவதற்கு சில காரணங்கள் உண்டு. அதை இந்த முதல் நாள் கூட்டத்திலே நாம் நேரத்தை பொறுத்து நாம் தியானிக்க போகிறோம். என கருமையானவர்களே, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எத்தனை ஆச்சரியம் பாருங்க! கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆச்சரியம்தான், நம்முடைய ஜீவியம் ஆச்சரியம்தான், நம்முடைய குடும்பம் ஆச்சரியம்தான். என கருமையானவர்களே, காரணம் என்ன? தாவீது விருத்தி அடைய காரணம் என்ன? முதல் அனுபவம் அவன் வாழ்க்கையில் பாவம் மன்னிப்பாகிய ஒரு மீட்பை அவன் பெற்றுக்கொண்டான். அதான் முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பை நான் பெற்றிருக்க வேண்டும். அந்த நிச்சயத்தை உடையவனாக நாம் இருக்க வேண்டும். பாவம் என்பது ஒரு மனிதனை சிறைபிடிக்க கூடியது. பாவம் என்பது ஒரு மனிதனை அடிமைப்படுத்தக் கூடியது. பாவம் என்பது ஒரு மனிதனை கொல்லக்கூடியது. பாவம் என்பது ஒரு மனிதனை வஞ்சிக்க கூடியது. பாவம் என்பது ஒரு மனிதனை பாதாளத்திற்கு இழுத்து செல்லக்கூடியது. இதிலிருந்து நாம் விடுதலை பெறணும். தாவீது பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருந்தார். வாசிக்கும்படியாக சங்கீத புஸ்தகம் 32 சங்கீதத்தில் முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். என கருமையானவர்களை, இங்கே பக்தன் சொல்லுகிறார். தாவீதுடைய நாட்களில் அருமையானவர்களை, தாவீதுடைய அனுபவங்கள் இங்கு சொல்லப்படுகிறது. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் தான் பாக்கியவான். தாவீது வாழ்க்கையிலே ஒரு பாவ மன்னிப்பை அவன் பெற்றிருந்தான். என கருமையானவர்களை, பரிசுத்த பாக்கியத்தை பெற்றிருந்தான். தேவ சமூகத்தில் போராடி செபித்து, தேவ சமூகத்தினை அர்ப்பணித்து, தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்குள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை பார்த்துதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் தான் பாக்கியவான். காரணம் என்ன? நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. காணக்கூடாத தேவன், பட்சிக்கிற அக்னியா இருக்கிற தேவன், வேதம் சொல்லுகிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எதற்காக? நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாய். எதற்காக? நம்மை ரட்சித்துக் கொள்ளும்படியாய். எதற்காக? நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாய். என கருமையானவர்களே, காணக்கூடாத இறைவன், பட்சிக்கிற அக்னியா இருக்கிற தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எதற்காக? ஆதியிலே தேவன் ஒரு மனிதனை சிருஷ்டித்தார். அவன் தான் ஆதாம். என கருமையானவர்களே, ஆதாமை தேவன் எப்படி சிருஷ்டித்தார்? தேவனுடைய சாயலிலே தேவன் சிருஷ்டித்தார். ஒரு மிருகத்தை போல அவனை சிருஷ்டிக்கவில்லை, ஒரு பறவையை போல அவனை சிருஷ்டிக்கவில்லை, ஒரு ஊர் பிராணியை போல அவனை சிருஷ்டிக்கவில்லை. தேவன் மனிதனை தேவ சாயலிலே உண்டாக்கினார். என கருமையான தேவன் அவனை சிருஷ்டித்து ஒரு ஏற்ற துணையாகிய அருமையான ஏவாளை கொடுத்து, ஏதே தோட்டத்தை நீங்கள் பண்படுத்தும் பாதுகாக்கும் கட்டளையிட்டு இருந்தார். தோட்டத்தின் நடுவில் உள்ள ஒரு கனியை நீங்கள் புசிக்க கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் மீறினான்.
கர்த்தருடைய கட்டளைகளை மீறினான். காரணம் என்ன? பொல்லாத சர்ப்பமானது ஏதேன் தோட்டத்திலே காட்டு ஜீவன்களிலே மிகவும் தந்திரமுள்ள சர்ப்பம். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கும்படி கிரியை செய்கிறது. இன்று அநேகர் அப்படிப்பட்ட சூழ்நிலை கட்டப்பட்டிருக்கிறதை நான் பல இடங்களிலே பல கூட்டங்களிலே பார்த்திருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, பாருங்கள், சர்ப்பமானது மிகவும் தந்திரம் உள்ளது. ஏவாளை வஞ்சித்து ஏவாள் நிமித்தம் ஆதாகம் பாவத்தை கொண்டு வந்தது. அந்த பாவம் தான் மனுக்குலத்தில் பெருக ஆரம்பித்தது. இந்த பாவத்தை போக்குவதற்கு தான், இந்த பாவத்தை நீக்குவதற்கு தான் காணக்கூடாத தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 33.5 வருஷம் பிதாவின் சித்தத்தை செய்தார், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார், அநேக விதமான ஜனங்களை ரட்சித்தார். கடைசியாக அவருடைய மரணம் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறல்களுக்காக அவர் தன்னையே சிலுவையிலே பலியாய் ஒப்பு கொடுத்தார். தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை கொடுத்தார், அவமானங்களை ஏற்றுக்கொண்டார், நிந்தனைகளை ஏற்றுக்கொண்டார். ஒரு மனிதன் இயேசுவண்டை வரும் பொழுது, இயேசுவின் பாதத்தில் வரும் பொழுது, தன் பாவத்தை உணர்ந்து வரும் பொழுது, இயேசு அறிக்கை பண்ணும் பொழுது அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். இங்கே பக்தன் சொல்லுகிறான், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் தான் பாக்கியவான், அவன் தான் பாக்கியவதி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த தாவீது பாருங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதன், கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தின ஒரு மனிதன். வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான், ஒரு யுத்த வீரனாக இருந்தான், ஒரு காரிய சமர்த்தனாக இருந்தான், ஒரு சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து மனைவியை இச்சித்து எடுத்துக்கொண்டான். வேதம் சொல்லுகிறது பர்சபாலிடத்திலே பாவம் செய்தான். ஒரு கொடிய பாவம் அவனை வஞ்சித்தது, பொல்லாத வல்லமை அவனை வஞ்சித்தது. அந்த பாவத்திலே தாவீது விழு, அது மாத்திரமல்ல, உரியாவை எதிரிகள் பட்டயத்திலே அவன் மடிந்து போகும்படி செய்தான். உரியாவை மதுபானத்தினால் பாவத்திற்குள்ளாக்கி போனான். அது நிமித்தம் தேவன் அவன் குடும்பத்தை தண்டித்தார். என தேவன் நீதி உள்ளவர், நீதி உள்ள நியாயாதிபதி. ஒரு மனிதன் பாவம் செய்தால் தேவனுக்கு முன்பாக தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒரு மனிதன் பாவம் செய்தால் அது சந்ததியை பாதித்து விடுகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்தால் சந்ததி சந்ததியை பாதித்து விடுகிறது. அதுதான் தாவீதுக்கு தெரியும். அவருடைய குடும்பத்திற்குள்ளே தேவனுடைய கோபம் வந்தது, தேவனுடைய பட்டயம் வந்து அந்த பாவத்தை நிமித்தம் தாவீது பலவீனப்பட்டு போனான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போனான். அபிஷேகிக்கப்பட்டவன் தான், கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தினவன் தான், ராஜாவாக பணியாற்றினவன் தான், ஒரு யுத்த வீரன் தான், ஒரு காரிய சமுத்தன் தான். ஆனா அவனுக்குள்ளே சந்தோஷம் இல்லை, அவனுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. ஒரு பாவத்தின் வல்லமை அவனை அடிமையாக்கி விட்டது. அவனுக்குள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விட்டான். இந்த மைதானத்தில் இருக்க தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் இந்த மைதானத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் மகிமையான காரியங்களை உங்களுக்குள் செய்யும்படி வந்திருக்கிறார். நாளுக்கு நாள் உங்களை விருத்தி அடையும்படி, நாளுக்கு நாளை ஆசீர்வதிக்கும்படி தேவன் உங்களை உயர்த்தும்படி வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். பாவத்தின் வல்லமை நமக்குள் இருந்தால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இழந்து விடுவோம். பாவத்திற்குள்ள நாம் கட்டப்பட்டு விட்டால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விடுவோம். தாவீது தேவனுடைய மனிதன் தான், ஆலயத்திற்கு போய் கொண்டிருந்தவன் தான், ஆலயத்திலே கர்த்தரை ஆராதித்தவன் தான், அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை, ரட்சிப்பை இழந்து போய்விட்டான். அவனுக்கு தெரியும், எனக்குள்ள ஒரு மீறுதல் வந்து விட்டது, இந்த மீறுதல் மன்னிக்கப்பட வேண்டும், எனக்குள்ள ஒரு பாவம் வந்து விட்டது, இந்த பாவம் மூடப்பட வேண்டும், என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை
விடுதலையாக்கும். ஒரு மனிதனுக்குள்ளே மீறுதல் இருந்தால், ஒரு மனிதனுக்குள்ளே பாவம் இருந்தால், அருமையாளர்களே, மூடனும் நம்மை நிந்திப்பான். பாவத்தை நிமித்தம் நமக்கு தோல்வி வருகிறது, பாவத்தை நிமித்தம் நமக்கு அவமானம் வருகிறது, பாவத்தை நிமித்தம் நமக்கு நிந்தனை வருகிறது. அதனால தாவீது ஜெபிக்கிறார், மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்பு கூடாதையும், நான் உம்முடைய பிள்ளை, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆனா நான் செய்த பாவத்தின் குடும்பம் தண்டிக்கப்பட்டு விட்டது, அதோடு தீர்ந்து விடாது, அது தொடரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது என்னாகவும், அருமையானவர்களே, என்னாகமத்திலே 32:23 சொல்லுகிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த பாவம் தொடர்ந்து பிடிக்கும். பாவம் ஒரு கொடிய வல்லமை உள்ளது. ஆதியாகமம் 4:7 சொல்லுகிறது, பாவம் வாசற்படிகளை படுத்திருக்குமா? பாவம் என்பது வீட்டுக்குள் வந்து விடுகிறது, வாசற்படியிலே படுத்திருக்கிறது, சமாதானத்தை கெடுத்து விடுகிறது, ஆசீர்வாதங்களை கெடுத்து விடுகிறது, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறது, ஆனந்த மகிழ்ச்சியை கெடுத்து விடுகிறது. தாவீதுக்குள்ளே தடுமாற்றம் காணப்பட்டது. அதனால தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான், என் மீறுதல் எல்லாவற்றிலும் என்னை விடுதலையாக்கும், மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்பு கூடாதையும். தாவீது தேவ சமூகத்திலே பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கிறான். அப்ப நானும் நீங்கள் தேவ சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவே, ஒரு பாவம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தடை பண்ணும், நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு காணப்படுவது மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 9:18 வாசித்தால், பாவியாகிய ஒருவன் மிகுந்த நன்மைகளை கெடுப்பான். ஒரு மனுஷன் பாவத்திற்குள் இருந்தால் நன்மைகளை அவன் கெடுத்து விடுகிறான், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அவன் போக்கடித்து விடுகிறான். கர்த்தர் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல. நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம், நான் ஒரு சாதாரண மனுஷி தானே, நான் ஒரு சாதாரண மனுஷி தானே. தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், நீங்கள் விருத்தி அடையும்படியாய், தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தரால் உயர்த்த உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை நாம் இழந்து போய்விடக் கூடாது. பாவத்தின் ஒரு வல்லமை நமக்குள் இருந்தால் நமக்கு அருமையில் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நின்று போய்விடும். அதனால் பாவத்திற்கு எதிர்த்து போராடுகிற ஒரு கிருபையை நாம் பெற்றுக் கொள்ளணும், பாவத்தை மேற்கொள்ளுகிற கிருபையை நாம் பெற்றுக் கொள்ளணும். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? யோசேப்பு எப்படிப்பட்ட தேவ மனிதன்! சின்ன வயதிலே பரிசுத்தமாய் வாழ்ந்தவன், வாலிபத்திலே பரிசுத்தமாய் ஜீவித்தவன். தன் சகோதரர்கள் துன்மார்க்கமாய் வாழும் பொழுது அந்த துன்மார்க்கத்தை தகுப்பிடத்தில் சொல்லுகிறவன், தகுப்பனுக்கு அறிவிக்கக்கூடியவன், நற்செய்திகளை கொடுக்கக்கூடியவன், சீர்திருத்தக்கூடியவன். சகோதரர்கள் பகைத்தார்கள், பொறாமை கொண்டார்கள், அவனை விற்று போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. குழியில் போட்டு தூக்கி எடுத்து அருமையானவர்களை இஸ்ரவேலர்கள் விற்று போட்டார்கள். விற்று போடப்பட்டவன் தான் யோசேப்பு. எகிப்து தேசத்தில் அடிமையா இருக்கும் பொழுது கூட ஒரு பாவம் அவனை வஞ்சிக்கும்படி வந்தது. போத்திபாவுடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார், ஒரு கணத்துக்குரிய பாத்திரமா இருக்கிறார். போத்திபாவுடைய மனைவிக்குள்ளே பொல்லாத ஆவி கிரியை செய்தது. யோசேப்பை பாவத்துக்குள் தள்ளும்படியாக யோசேப்பினுடைய அருமையானவர்களை போத்திபாவுடைய மனைவி மூலமா யோசேப்பை வஞ்சிக்கும்படி வந்தது. எனக்கு பிடிச்ச வசனம் ஆதிகம் 39:9 யோசேப்பு சொல்லுவார், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? என்னை உண்டாக்கின தேவன் பரிசுத்தம் உள்ளவர், என்னை சிருஷ்டித்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர், இந்த எகிப்து தேசத்தில் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், பரிசுத்தத்தில் பயங்கரமானவர், பரிசுத்தத்தில் அற்புதமானவர், என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பரிசுத்தத்தில் வைராக்கியம் கொண்டான். அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய கிருபை அவன் மேல் வெளிப்பட்டது, தேவ பிரசன்னம் அவனுக்கு வெளிப்பட்டது, தேவ தயவு அவனுக்கு வெளிப்பட்டது. பாடுகள் வந்தது உண்மைதான், பிரச்சனை வந்தது உண்மைதான், சிறைச்சாலையில் தூக்கி போனது உண்மைதான், ஆனால் கர்த்தருடைய கிருபை அவன் மேல் இருந்தது, தேவ தயவு அவன் மேல் இருந்தது. பரிசுத்தவான்களுக்கு தேவன் துணை நிற்கிறார், பரிசுத்தவான்களை தேவன் காப்பாற்றுகிறார், பரிசுத்தவான்களை தேவன் உயர்த்துகிறார், பரிசுத்தவான்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை தட்டி ஆதரமாக்கப்படுத்த, கை கொண்டு வந்தவங்க நல்ல தட்டலாம். கை நமக்கு நல்ல பலன் இருக்கும் போது, நல்ல உடம்புல தெம்பு இருக்கும் போது நல்ல கை தட்டணும். கை தட்ட முடியாத ஒரு காலம் வரணும், வயதான காலம். ஹல்லேலூயா! அப்ப உள்ளத்திலே நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், அப்படியே ராஜ்யத்தை ஏறி போயிடலாம். பயப்படவே வேண்டாம், 100 வயசுக்கு பிறகு. ஹல்லேலூயா! இல்ல பிரதர், 40 வயசுலேயே தள்ளாடுறோம்.
அப்படிதானே ஒரு வாலிப பையனை தூக்கி அனுப்பிச்சு கல்லை தூக்கி போடுமான்னு வந்து தூக்கி தூக்கி பார்த்தா தூக்க முடியாது. நேருக்கார் 58 வயசு, காளிக்கு பூசாரி அவர். நான் உட்காந்துருக்கிறார் ஐயா, காளி பூசாரி, இப்போ 4 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, 58 வயசு வந்தார், ஒரு கல்லை தூக்கி இந்த கருத்துக்கு போட்டார். எனக்கு வெக்க வாலிப ஓடியே போயிட்டான். அல்ல ஐயா, கத்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல பலன் கொடுத்துருக்காரு நம்ம ஆண்டவர். நம்ம எப்படி கைத்தட்டணும், இப்படிலாம் தட்டக்கூடாது, கைத்தட்டுங்க, நல்லா கைத்தடி ஆண்டரை மையப்படுத்துங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க யோசேப்பை தேவன் எப்படி வழித்தினார். பார்வோனுக்கு மேல ஹலே எகிப்துல உயர்ந்த அதிகாரியா, அது பரிசுத்தத்துல வந்த கிருபை தான், வேற எதுவுமே கிடையாது. பரிசுத்தத்துல வந்த கிருபை அவனுக்குள்ள எப்போதும் பரிசுத்தம் இருந்தது. தாவீது அதை இழந்தான், ஆனா தேவ சமூகத்துல போய் காத்திருந்து என்ன செய்தான், அவனுக்கு தெரியும் இந்த பாவம் என் சந்ததியில பாதிச்சு, சந்ததி சந்ததியா பாதிச்சிடும். பாவம் வந்து கொடிய வல்லமை உள்ளது. உங்க முன்னால பிரசங்கிக்கிற அடியே, நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், பயங்கரமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். என் குடும்பத்தில் நான் வாலிப நாட்களில் பாவத்துக்கு அடிமையாக இருந்தவன். ஒரு பிதாக்களுடைய பாவம் சந்ததி சந்ததியாய் தொடர்ந்தது, குடும்பங்கள்லாம் பிரிஞ்சு செதறிட்டு. என்னுடைய அப்பாவுடைய பாட்டி பிறந்த, அவங்க பிறந்த ஊரே மீராங்குளம், பக்கத்தில் இருக்க மீராங்குளம் தான் எங்கள் அப்பாவோட பாட்டி. யாருமே அந்த போக்குவரத்து இல்லை, அந்த சொந்தமே அந்த சாபம், அந்த பாவம் அந்த சொந்தத்தை கூட என்ன செஞ்சுட்டு பிரிச்சுட்டு. ஹல்லேலூயா, தெரியும் இந்த ஊரை தான் நம்ம பூட்டி ஊருன்னு சொல்லி, அன்னைக்கு சொந்தம் யாருமே தெரியாது. ஹல்லேலூயா, நீ கூட சொந்தக்காரங்களா இருப்பீங்க மாம்ச பிரகாரமா, ஆனா தெரியாது. அந்த காரண பாவத்தின் அந்த சாபம் குடும்பத்தையும் சிதறடித்துட்டு. நான் இந்து குடும்பம், பைராக்கியம் உள்ள ஒரு குடும்பம், கிறிஸ்தவன் சொன்னா எனக்கு பிடிக்காது, கிறிஸ்தவனாலே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஹல்லேலூயா கூட்டா உடையுமே, நான் தான் சொல்லணும் பார்த்தா நம்மளுக்கு சொல்லல, இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா கூட்டம் நான் சொல்லுவேன். கிறிஸ்தவங்களை போனா வந்துட்டா போதும், வந்துட்டா ஐயா அல்லேலூயா கூட்டம், அல்லேலூயா அல்லேலூயா என்ன சொல்ல வச்சு விட்டாரு. அல்லேலூயா அல்லேலூயா பரியாசம் பண்ணனே, இப்ப நான் என்ன செய்யறேன், உங்க மண்ண அல்லேலூயா அல்லேலூயா, எனக்கு என் தம்பி எனக்கு பலம் இல்லைன்னு சொல்லி நிறைய சொல்லிட்டாரு. அல்லேலூயா அல்லேலூயா என்ன அடிச்சு முளைக்கிட்டாரு. அல்லேலூயா அல்லேலூயான்னு சொன்னா கர்த்தருக்கு துதி மகிமை, கர்த்தருக்கு துதி மகிமை, அல்லேலூயா. பாருங்க, நான் இப்படி பரியாசம் பண்ண வேதக்காரங்க வந்தா போதும், அல்லேலூயா கூட்டம் வந்துட்டு இப்படி எல்லாம் பேசுவேன், ரொம்ப கேவலமா பேசுவேன். வாலிப நாட்கள்ல எங்க குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டு, பில்லி சூனியத்துல என்னுடைய தகப்பனார் பயங்கரமான மந்திரவாதத்துல பாதிக்கப்படுவார், அடுத்து என்னுடைய தாயர் மந்திரவாதத்துல பாதிக்கப்படுவார், அடுத்து என்னுடைய கூட பிறந்த தம்பி ரெண்டு கால்களும் விளங்காமல், ரெண்டு கால்களும் கைகள் வழங்காமல் செயலாந்து போய்விட்டு 6 வயசுல பாதிக்கப்பட்டார். ரொம்ப காலம், சில வருஷம், அது பிறகு கிட்டத்தட்ட 11 வருஷமால இருந்தான், ஊந்துதான் போக முடியும். குடும்பம் அவ்வளவு ஒரு கண்ணீரின் பாதை, அவ்வளவு ஒரு போராட்டம், அவ்வளவு ஒரு பிரச்சனை, எனக்குள்ளே பாவத்தின் வாழ்க்கை. பாருங்க, யார் என்னை விடுதலை ஆக்குவார். ஒரு பாவம் குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்து எல்லா ஆசீர்வாதங்களை சிதறடிக்க ஆரம்பித்து விட்டது. நான் வாலி பேசுல அருமையானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் சொல்லுவாங்க சுவிசேஷம், ஆண்டவரா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. இயேசுவை நான் கேட்பேன், இயேசுவை பத்தி என்ன தெரியுமா கேட்பேன், இயேசு தாடி வளர்த்திருக்காரு, சேவை மண்ண துட்டு இல்லாத மனுஷன், இவரை போய் தெய்வம் சொல்லுதிய, எங்க சாமி கிட்ட பெரிய அருவா இருக்க முடியுமே. அல்லேலூயா, நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிற வரைக்கும் இதே பிரச்சனை நடக்கும், இதே சண்டை நடக்கும், எங்க சாமியிட்ட அருவா இருக்கு, உங்க இயேசு தாடி வச்சிருக்காரு, சேவை மண்ண கூட ஒரு காசு கிடையாது அப்படிமே. இப்படி எல்லாம் பேசணுமே குடும்பத்துல, பிள்ளி சுகத்துல தீரல, பயங்கர போராட்டம். இப்ப பாருங்க, என்னுடைய அப்பா சில மந்திரவாதிகளை கொண்டு வர வீட்டுக்கு, சில மந்திரவாதங்கள் பண்ணுவார்கள் வீட்டுல வந்து, சில மந்திரவாதம் படி எங்க அம்மாவுக்கு அந்த அசுத்த ஆவி ஆடும், அந்த ஆவி அலற ஆரம்பிக்கும், அலற ஆரம்பித்த உடனே எங்க அம்மா காலில் போய் விழுவான். யாரு மந்திரவாதி, பணம் வாங்கியிருப்பான், 5000 ரூபாய் வாங்கியிருப்பான், எங்க அம்மா காலில் விழுந்து கும்பிடுவான், என்ன விட்டு நான் போறேன், நீ விட்டா போக நான் ஓடிடுறேன். இப்படியே நாங்க கண்ணால பார்ப்போம். ஒருவன் சொல்லிட்டான், பொறிகடலை கொண்டா என்ன, சேலை கொண்டா, சேவல் கோழி கொண்டா, என்னெல்லாமோ கேட்டிருந்தான். எனக்கு கொஞ்சம் என்ன பாதி ஞாபகம் இருக்கு, வச்சு ஒரு நூல் குடு 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 ஒரு பொம்மை ஓடி வரோம். நாங்க எல்லாம் பார்த்து எப்பா சாமி வந்துட்டு பயபக்தியா இருப்போம். ஹல்லேலூயா வந்துட்டுன்னு அந்த பொம்மை குடுக்குன்னு வரோம். கொஞ்ச நேரம் ஆகாது, ஒரு சத்தம் போடுவாங்க எங்க அம்மா, சத்தத்துல அவன் பிறத்தை எட்டி பார்ப்பான், எங்க இருந்து சத்தம் வந்தன்னு. ஆட அரண் நாக்கு உள்ளதுக்கு கீழே தொங்க போடுவாங்க, அவ்வளவுதான் எங்க அம்மா காலில விழுந்துருவான், சாமி என்ன விட்டு நான் போறேன். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆவி இதை விட சின்னது, அதனால மேற்கொள்ள முடியல. ஹல்லேலூயா, இப்படியாக காலங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. என் சகோதரனை போது பாளையங்கோட்டை ஜான்சன் காலேஜ் படிக்கும் பொழுது குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை, குடும்பத்துக்கு போன சந்தோஷம் இல்லை, இப்படிலாம் இருக்கும் அருமையானவர்களே. அவன் உள்ளத்துல ஒரு கேள்வி,
உண்மையான தேவன் யார்? இந்த ராத்திரி தரிசனம் வரணும். அது அருமையான முஸ்லீமோ, இந்துவோ, புத்த மதமோ, கிறிஸ்துவ மதமோ, எந்த ஒரு தெய்வமா இருந்தா இன்று இரவில் தரிசனத்துல வரணும். அந்த தெய்வத்தை நான் வழிபடுவேன் அப்படின்னு சொல்லி சகோதரன் கேட்கும் போதுதான் ராத்திரி அழுதுகின்றதுதான். ஒரு மணி இருக்குமா அந்த ஹாஸ்டல் இருக்கும்போது இயேசு அங்கே பிரசன்னத்தில் அங்கே தோண்டினார், அக்கினி சமூகத்தில் தோண்டி, மகனே நானே கத்தேன், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. ஹல்லேலூயா! பூமியின் எல்லை எங்குமுள்ள என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசினார். உடனே என்னுடைய சகோதரன் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். அப்ப வீட்டுல வந்து சொன்னான், நான் சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை உணர்கிறேன், நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ல நான் சொன்னேன், நீ அண்ணன் செத்து போனா நான் உன்ன நினைச்சுக்கிறது அவ்வளவுதான், நாங்க முடிய வர முடியாது, நாங்க இதுலதான் இருப்போம், இதுலதான் நாங்க மறிப்போம், அப்படி வைராக்கியமா இருந்தேன். ஹல்லேலூயா! அவ்வளவு ஒரு வைராக்கியமா இருந்தோம். சில ஆண்டுகள் கழித்தது என் தகப்பனார் அந்த மந்திரவாதத்திலே மறித்து போனார். சில ஆண்டுகள் கழித்து என் தம்பி அந்த மந்திரவாதத்திலே மறித்து போனான். அடுத்து என் தாயாருடைய மரணம் வந்தது. அந்த நேரத்தில் தான் எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்கள், போகாத இடம் கிடையாது, போகாத ஆஸ்பத்திரி கிடையாது, அவங்க இழுப்பு மாதிரி வரும், ஆஸ்மா மாதிரி இழுப்பு வரும், அந்த சத்தம் ரொம்ப தூரம் கேட்கும், பயப்படுவாங்க எல்லாரும் நம்ம கிட்ட வர்றதுக்கு, கைப்பிடிச்சவா அப்படின்னு சொல்லி. கடைசியில் என்னுடைய சகோதரன் எல்லா படிப்பெல்லாம் முடிச்சு ஒரு தனியார் ஸ்கூல்ல ஓசூர் ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போ நாங்கள் உடனே தந்தி அடிச்சு 95 அண்ணா நீ உடனே வந்துரு, அம்மா ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எங்க அண்ணன் வந்து செபிக்க ஆரம்பித்த வீட்டு வந்துட்டாரு, வந்து அண்ணிய பாச பேசுறாரு. அதுக்கு நான் சொல்றேன், ஏதோ மராட்டிய பாச பேசுறான, ஒன்னும் புரிய மாட்டாங்க, என்னமா சலா 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 சலாங்க, ஒன்னும் தெரியும் என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு பரியாசம் பண்ணிட்டு தான் அப்ப கூட இருந்தேன். இனி அவ்வளவுதான், தாயார நம்ம சாமியை கைவிட்டுட்டு இயேசுவா குணமாக்கப்பட அவரால் என்ன முடியும் அப்படின்னு நினைச்சேன். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது மறித்து போன என் தாயார் தான் திடீர்னு எழுப்ப ஆரம்பித்தார்கள். அந்த ஆவி ஆன ஆரம்பித்து சொல்லிச்சு, 28 இந்த வீட்டுக்குள்ள இருந்தேன், பொண்ணு பொருள் உயிர் சேதத்தை உண்டு பண்ணினேன், இனி என்னால் இருக்க முடியாது, இயேசு இந்த வீட்டுக்குள் வந்து விட்டார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அன்னைக்கு தான் இருதயம் திறந்தது. அப்பதான் யோசித்தேன், நம்ம எல்லாரையும் அல்லலியா கூட்டம் அல்லலியா கூட்டம் சொல்லுவோம், ஆண்டவரே அங்கதானே உங்களுடைய சக்தி இருந்திருக்கு. ஹல்லேலூயா! அன்னைக்கு தான் நான் ஆண்டவருக்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுத்தேன். இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்எஸ்எஸ்ல அந்த ஏரியாவில நம்பர் ஒன் தலைவரா இருந்திருப்பேன். ஹல்லேலூயா! கர்த்தர் யார பிடிக்காரு, என் பேர் கிருஷ்ணகுமார், இப்ப தான் ஆரோன் ஜெபகுமார், கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் பிடிக்காரு. அன்றைக்குதான் உணர்வு அடைந்தேன், பாப உணர்வு அடைந்தேன். ஆண்டவரே என் மெய்யான தேவன் நீதான், மெய்யான தேவன், என் வாலிப நாட்கள் எல்லாம் தூக்கி எறிந்தேன். ஆண்டவரே நீ வாலிபத்துடைய காரியங்கள் வேண்டாம். எங்க ஊர்ல அப்போ அருமையான முன்னால் ஒரு ஜாதி தலைவர் உண்டு, எல்லாருக்கும் தெரியும், அந்த கட்சியில நான் ஒரு பொருளாளராக இருந்தேன். எல்லாவற்றையும் ஆண்டவர்களாக விட்டு, ஆண்டவரே எந்த காரியம் எனக்கு வேண்டாம், என்னை பரிசுத்தமாய் நீர் மாற்றும், என் பாவம் மன்னிக்கப்படட்டும், முற்பிதாக்கள் செய்த பாவம் தானே என் குடும்பத்தில் ஆண்டவரே அது என்ன கிரியை செய்தது, ஆசீர்வாதத்தை இழந்து போயிருந்தோம், ஆண்டவருக்கு அன்னை ஒப்பு கொடுத்து ஒரு பாவ அறிக்கை செய்து முழுமையாக கர்த்தரை பிடித்துக் கொண்டேன். இன்று கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இதுதான் தேவன் செய்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில். அருமையானவர்களே, அப்ப நமக்குள்ள என்ன வரணும், பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள்ளே வரணும், அப்பதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்க முடியும். அதுக்கு பிற்பட எங்க அம்மா 20 ரொம்ப நல்லா இருந்தாங்க. 2015 தான் அவங்க கர்த்தருக்குள் மறித்தார்கள். ஹல்லேலூயா! 95 2015 வரைக்கும் நல்ல சுகத்தோட, நல்ல பலத்தோட, நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க, அதிக நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் எங்க வாழ்க்கையை மாற்றினது. ஹல்லேலூயா! எங்களை பரிசுத்தப்படுத்தினது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கூட அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். பாவங்கள் மீறல் நமக்குள் இருந்தால் நாம் ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். இப்ப நாம் என்ன செய்ய, அருமையானவர்களே, பாவத்தில் ஒரு விடுதலை பெற்றாதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும். தாவி அதற்குதான் சொல்லியிருக்கிறான், தாவி அதற்காக போராடுகிறான். தேவ சமூகத்திலே பாவத்தில் விடுதலையாக்கப்பட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டான். சங்கீதத்துல வாசிங்க, சங்கீதம் 51 12 வசனத்தை வாசிங்க. உங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். கதறுகிறான் இந்த பாவத்தை நிமித்தம், உமது ரட்சியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து. ரட்சிப்பின் சந்தோஷம் என்றால் என்ன? அருமையாளி மத்தேயு 1:21 சொல்லுகிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அதான் முக்கியம், பாவத்தில் இருந்து ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட்டு
ஒரு மனிதன் பரிசுத்தமாக்கப்பட்டு, ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்பட்டு, ஒரு மனிதன் இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டு, ஒரு மனிதன் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, அவர் பாதத்தில் கதறி அழுது, தன் பாவங்களை மறைக்காமல் அறிவித்து, ஆண்டவருடைய சமூகத்திலே கதறி ஜெபித்து, அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுதுதான் அவனுக்குள் ரட்சிப்பின் சந்தோஷம் வருகிறது. இன்னைக்கு உங்கள் எத்தனை பேர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறீர்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள், பாவத்தில் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்களோ? யோசித்து பாருங்கள், பாவம் ஒரு வல்லமை உள்ளது, சந்ததிகளை பாதித்து விடுகிறது. எங்க குடும்பத்துல கூட முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் தான் பிள்ளைகளை அந்த சந்ததியை பாதித்தது. அருமையான நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தபடியினால், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தபடியினால், அந்த பாவ அறிக்கை செய்தபடியினால் ஆண்டவருடைய இரத்தம் எங்களை கழுவினது, எங்களை பரிசுத்தப்படுத்தினார், ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். கர்த்தரினை நாளுக்கு நாள் விருத்தியடை செய்திருக்கிறார், நாளுக்கு நாள் கர்த்தரைகளை ஆசீர்வதித்து வருகிறார். காரணமே, ஏன் ஆண்டவரை நான் சுவிசேஷமாய் அறிவிக்கிறேன், பாவத்தில் வாழ்ந்த என்னை ரட்சித்திருக்கிறார், என் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், ஆண்டவரை அறியாத என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருக்காக வைராக்கியமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உமக்கு பிரியமா வாழ, ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய ஆண்டவரே உமக்கு நான் பிரியமா வாழணும். ஆண்டவரே, நீர் என்னை சந்திக்க நாளிலே உன்னை தெரியாது என்று சொல்லிவிடக் கூடாது. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்காக கதறுகிறேன், ஆண்டவருடைய சமூக சுத்திகரிப்புக்காக கதறுகிறேன், தேவனுடைய பாதத்தில் நேரம் செலவிடுகிறேன். ஆண்டவரே, என்னை கழுவி அருளும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை சுத்திகரித்துக் கொள்ளும். ஒரு பாவம் வல்லமை உள்ளதா இருக்கிறது, பாவம் ஆசீர்வாதங்களை தடை பண்ணி விடுகிறது, பல குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்து விடுகிறது. அதுதான் சங்கீதக்காரன் அருமையாளர்களை கதறி நான், காரணம் என்ன, பாவத்தை நிமித்தம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தான், அதை திரும்ப பெற்றுக் கொண்டான், ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக் கொண்டான். பாவம் ஆசீர்வாதங்களை தடை பண்ணி விடுகிறது, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போக விடுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பாவங்களை மன்னியும். முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் கூட சந்ததியை பாதிக்கிறது, முற்பிதாக்கள் பாவங்களை செய்து விடுகிற அக்கிரமங்களை செய்து விடுகிறார்கள், அது சந்ததியை பாதித்து விடுகிறது, அந்த சாபம் தொடர்கிறது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் தொடர்ந்து செயல்படுகிறது. அதைதான் எரேமியாவின் புலம்பலிலே 5 அதிகாரத்தில் 7 வசனத்திலே பார்க்கிறோம். எரேமியாவின் புலம்பல் 5:7, எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். முற்பிதாக்கள் செய்த பாவத்தை ஆண்டவர் பிள்ளைகள் இடத்திலே 3-4 தலைமுறை ஆண்டவர் விசாரிக்கிறார், அந்த சந்ததி பாதிக்கப்படுகிறது. சிலர் பைத்தியமாய் போய்விடுகிறது, சிலர் குழந்தை இல்லாமல் போய்விடுகிறது, சில குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது, சில குடும்பங்கள் குஸ்தரமாய் போய்விடுகிறது, சில குடும்பங்கள் அழிந்து போய்விடுகிறது. காரணம் என்ன? பாவம், பாவம், பாவம் ஒரு மனிதனை அழித்து விடுகிறது. எங்கள் முற்பிதாக்கள் செய்த பாவம் தான் என்னுடைய தம்பி சப்பானியாய் கடந்தான், ஊந்து கொண்டு போவான். நாங்கள் எத்தனை வேதனைப்பட்டிருப்போம், எத்தனை துக்கப்பட்டிருப்போம். சிலர் சொல்லுவாங்க, பரப்பாடியில இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எங்கேயுமே இருக்காது, பிறவிகள் சொல்லுவாங்க. இடையில வந்த என் தம்பிக்கு என் உள்ளத்துல வேதனைப்படுவேன், சப்பானியாய் ஊந்து கொண்டு இருக்கிறானே, அந்தவரை நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் யாருக்கு என்ன அநியாயம் செய்தோம். அது முற்பிதாக்கள் செய்த பாவம் அந்த சந்ததியை பாதித்தது, அந்த சந்ததிக்குள்ளே சாபம் வந்தது, பிள்ளைகளை பாதித்தது. ஒரு குடும்பம் எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த பிள்ளைகளுடைய சந்ததி தெரியும். இந்த பிள்ளைகள் எல்லாமே குடும்பத்திலே 3-4 வேல்கள் பிறந்து பிறந்து நடக்க முடியாது, சப்பானிகள். எவ்வளவு வேதனை பாருங்க, தாய்க்கு இருக்கும் உள்ளத்துல, அந்த குடும்பத்துல எப்பவும் ஒரு சந்தோஷம் இல்லை. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதை பாருங்க, விசாரித்தா முற்பிதாக்கள் கொடூரமான மனுஷர்கள், அந்த சாபம் அந்த சந்ததியை தொட்டது, அவங்க செய்த பாவம் அவங்க செய்த அக்கிரமம் அவங்களை பாதித்தது, அந்த பிள்ளைகள் அவங்க காண முடிஞ்சிட்டு பிள்ளைகளை பாதித்தது. பாருங்க எவ்வளவு ஒரு வேதான்னு சொல்லுவாங்க சிலர், பாவம் இது யார் செய்த பாவமோ, பாவம் என்பது வல்லமை உள்ளது, பாவம் என்பது தண்ணில் தான் வல்லமை உள்ளது, ஒரு மனிதனுக்குள்ளே அது சிறைபிடிக்கிறது, தேவனுடைய ஐக்கியத்தை பிரித்து விடுகிறது, தேவனுடைய கோபத்தை சம்பாதித்து விடுகிறது. சாபம் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் அதான் சுத்திகரிக்கப்படணும், மன்னிக்கப்படணும், கதறணும். சமீபத்தில் களக்காடு பகுதியில், அந்த பகுதியில் நாங்கள் நேரிக்குமே களக்காடு பகுதியில் ஒரு சகோதரிக்காக என்னை ஜெபிக்கும்படி என்னை கூப்பிட்டாங்க. அசுத்தாவி, யார் ஜெபமனோ ஆடும், அந்த பிசாசு அலறும், ஆடும். தேவனுடைய ஊழியர்கள் ஜெபித்தா அலறும், ஆடும். ஆனால்
பல ஊழியக்காரங்களை நாடி பல சபைகளிலும் போய் தங்கி இருந்து எங்குமே விடுதல் ஆகல. அப்ப என்ன ஒரு முறை ஜெபிக்க கூப்பிட்டாங்க. நம்ம அதிகாலையில 3 மணிக்கு மேல எழும்பி அவங்களுக்கு உபவாசம் போட்டு அவங்க ஒரு சர்ச்சில் தான் இருந்தாங்க. கேட்டேன், வரலாம், நீங்க வாங்க, பிறகு பாஸ்டர்கிட்ட கேட்டு நீங்க வாங்க அப்படின்னாங்க. அப்ப நான் ஜெபிக்க ஆயத்தப்பட்டேன். அதிகாலையில் எழும்பி ஒரு 2 மணி நேரம் தெய்வ சமூகத்துல அந்த மகளுக்காகவே நான் ஜெபித்தேன். ஜெபித்துட்டு கொஞ்சம் படுப்போன்னு கொஞ்சம் கண்ணு படுத்தேன். ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தா, அவர்களுக்கு நீ பங்காளி ஆகாத. சொல்றாரு, நீ அவர்களுக்கு பங்காளி ஆகாத. எபேசியருக்கு 5 அதிகாரத்துல எனக்கு ஆச்சரியமா இருந்து, அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள் ஏன் சொல்றார் ஆண்டவரே, எனக்கு புரியல. ஆண்டவர் இப்படி சொல், நீ பங்காளி ஆக கூடாது அப்படின்னா நீ கடிந்து ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றாரு. உடனே நான் போயிட்டேன், வரேன்னு சொன்னனால போனேன். இந்த சகோதரி போனா பயங்கர அந்த அசுத்தாவை அழுக்கழிக்கிறது ஆடுகிற. அப்ப கேட்டேன், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், இவர்களுக்கு நீ பங்காளி ஆகாத அப்படின்னு சொன்னாரம்மா. உங்க குடும்பத்தோட சூழ்நிலை எனக்கு சொல்லுங்க அம்மா, எனக்கு அது பத்தி எனக்கு வெளிப்பாடு சரியா வரல. இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே உங்க கண்ணுல கண்ணீர் சாரிச்சு. அப்ப என்னன்னு கேட்டேன், அவங்க சொன்னாங்க, இந்த பொண்ணோட அப்பாவுக்கு தாத்தா கூட்டனார் பெரிய மந்திரவாதியாம். என்ன மந்திரம் பண்ணா, பெண்களை வசீகரம் பண்ணுவது, பாருங்கள், இச்சையின் பாவத்தில் விழ வைப்பது, இப்படிப்பட்ட பில்லி சூன்யத்தை பண்ணிருக்கிறார் அந்த மனுஷன். அவருடைய அவருடைய மகன் இந்த பிள்ளையோட தாத்தா சொல்லியிருக்கிறார், இந்த காரியம் வேண்டாம், நம்ம கேவலமா இருக்கு, ஊர்ல எல்லாரும் நம்மள பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, நீ இப்படி செய்றீங்கன்னு சொன்னா அவரு கேட்கல. மகனுக்கு தகப்பன வாக்குவாதம் வரும்போது மகன் ஒரு கலந்தோருக்கு எடுத்து அடிச்சிட்டார் தகப்பனாரு, அவர் அதிலே மறித்து போனார். பாருங்கள், அவர் செய்ததான் ஒரு பில்லி சுனியத்தின் பாபமும், இவர் செய்த கொலை, தகப்பனை செய்த கொலையின் பாபமும், அவருடைய மகனை பிடிக்கல, பேத்தியை பிடிச்சிருக்கு. ஒண்ணும் கிடையாது. அலையிலோயா சிலுவையில் சொல்லுற ஐயா உண்டு, அவர் மறித்துட்டாரு, இருப்போம் மறித்து போனா. எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, நான் ஃப்ரெண்ட் எல்லாம் பெரிய ஆள் பேர் தான் ஃப்ரெண்ட் வச்சிருப்பேன். தொழில் சைக்கிள் கடை வச்சிருந்தேன் நாட்கள், அந்த நாட்கள்ல என் கடையில் வந்து உட்கார வர அந்த ஐயா சொல்லுவாரு, தம்பி இந்த கை விளங்கவே மாட்டேங்க, ஒரு கையும் பாரு. எதுக்கு நான் கேட்பேன், முதல்ல சொல்ல மாட்டார், ஆஸ்பத்திரிக்கு ஊசி போட வருவாரு, போடுவாரு கேட்காது. அப்ப சொல்றாரு, எங்க ஊர்ல ஒரு குருவானவரை விரட்டி விரட்டி கல்லெடுத்து எரிஞ்சேன். அப்ப அவரு கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ற ஆளு, விரட்டி வெறிச்சு கல்லெடுத்து எரிஞ்சேன், அந்த பாவம் இன்னைக்கு என் கைய பாதிச்சிருக்கு. எப்ப பாருங்க, ரத்தம் நல்லா இருக்கும் போது அவர் வேலை செய்ய சொல்றாரு, அந்த பாவத்தாண்டர் மன்னிப்பாரான் ஏன்டா கேட்டாரு, அழுகு ஜெபமானுங்க மன்னிப்பார். ஹல்லேலூயா, அழுகு நீங்க ஜெபிங்க, ஆண்டவர் மன்னிப்பார், ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பார். அப்ப பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறது, பல பிரச்சனையை கொண்டு வருகிறது, பல வியாதிகளை கொண்டு வருகிற ஒரு பகுதியினை வாசிக்கலாம். சங்கீதத்திலே 103 சங்கீதத்திலே 3 வசனத்தை வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, போதும், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. பாவ மன்னிப்பை பெறும் பொழுது வியாதி சுகமாயிரும். அல்லேலூயா, பாவம் மன்னிக்கப்படும் பொழுது நோய்கள் குணமடைஞ்சிரும், பிசாசுகள் வெளியேறும், அசுத்தாவிகள் வெளியேறும், பலவீனங்கள் மாறிவிடும், குடும்பத்திலே சமாதானம் வந்துவிடும், குடும்பத்திலே ஆசீர்வாதம் வந்துவிடும். நம்ம யாராச்சும் பண்ணி பார்க்கணும், நம்ம ஆண்டவருடைய பிள்ளை தானே, ஆண்டவர் நம்ம ரொம்ப நேசிக்கார், கர்த்தர் நம்ம எல்லாரையும் ரொம்ப நேசிக்கார். அல்லேலூயா, இந்த பனைக்குளம் கிராமத்தை கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த பண்டிகை நாட்களில் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த கிராம மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறணும், இந்த சபை வளர்ச்சி அடையணும், கர்த்தருடைய நாம மகிமைப்படணும், கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார் அப்படிங்கி தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அக்கிரமத்தை தேவன் மன்னிக்கும் பொழுது பாவ மன்னிப்பை பெறணும். எப்படி பெற முடியும், மறைக்காமல் நாம் அறிக்கை ஆண்டவரே, என் முற்பிதாக்களுடைய பாவம் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் உங்களை சுவைப்பிடித்து இருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது செபிக்கும் பொழுது, அழுது நீங்கள் புலம்பும் பொழுது தேவனுடைய வல்லமை இறங்க போகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க போகிறார், பரிசுத்த அக்கினி இறங்க போது உங்கள் மேலே நீங்கள் விருத்தி அடைவீர்கள். இனி கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய மகிமை இறங்கும்.
வல்லமை இறங்கும் உங்களுக்குள்ளே. தேவன் மகிமைப்படுவார். இயேசுவேன் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும், என் அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்கும் ஆண்டவரே. அநேகர் பலவீனப்பட்டு வந்திருக்கிறீர்கள், ஒருவர்கள் சரீரத்தில் அந்தகார வல்லமையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அருமையான பில்லி சுழித்திலே பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திலே பாதிக்கப்பட்டிருக்கலாம், பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். எந்த காரியமும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கதறி ஜெபிக்கும் பொழுது கண்ணன் சென்ற கூட்டத்தில் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் இறங்க போகிறது, அந்தகாரங்கள் கட்டப்பட போகிறது, தேவ வல்லமை உங்களுக்குள் இறங்க போகிறது, அப்படி வெளிச்சம் இறங்க போகிறது, விடுதலையை பெறப்போகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன விசுவாசிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். இயேசுவே என்ன ஒப்பு கொடுங்க. அதாவது சங்கீதம் 37:5 தாவீது சொல்றார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவரே உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எந்த காரியத்தில் நீங்கள் தோல்வியா இருக்கிறீங்க, அந்த தோல்வியை ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிமிந்து நிற்க செய்ய போகிறார். வெட்கப்படும் சூழ்நிலைகள் மாறும். கற்பத்தின் கனி இல்லையா, கர்த்தர் உங்களை தருவார். அந்த சாட்சி நாளைக்கு சொல்றேன். என் வாழ்க்கையிலே நான் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தேன். அந்த சாட்சியை நான் உங்கள் நாளைக்கு சொல்லுவேன். அருமையானவர்களே, என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் பல சாட்சிகள் உண்டு, நாளைய தினத்தில் உங்கள் சாட்சிகள் சொல்லப்படும். எப்ப யோசித்து பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். மன்னிக்கப்படும் பொழுது வியாதி சுகமாகும். பாருங்க, ஒரு திமிர்வாத காரணம் இயேசு நடத்துல கொண்டு வராங்க, 4 பேர் சுமந்து கொண்டு வராங்க. கொண்டு வர அவங்க விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு என்ன சொன்னார், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மார்க் 2 மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இப்போ மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் வியாதி சுகமாயிரும். அவன் நடக்க முடியாமல் வரான். திமிர்வாதக்காரன் பாவத்தினால் வியாதிப்பட்டிருந்தான், பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தான். அவ சுமந்து வரும்போது அங்கு விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. காரணம் என்ன, உள் உணர்வு அவனுக்குள்ளே என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், ஐயோ எனக்குள்ள ரட்சிப்பு வர வேண்டும், நான் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க வேண்டும், என் சொந்த கிராமத்துல கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும், என் சொந்த திருச்சபையில கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும், என் சமுதாயத்தின் மக்களுக்கு சாட்சியா இருக்கணும், என் குடும்பத்தில் நான் சாட்சியா இருக்கணும். அப்படி நம்முடைய வாழ்க்கையோட என்ன வேணும், நம்முடைய ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது அடுத்து சொன்னார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. ஹல்லேலூயா. அவருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. அவர் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் சமூகத்தில் நாம் வரும் பொழுது, கல்வாரி என்றை வரும் பொழுது, நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கதறி அழும் பொழுது அந்த இறக்கம் நமக்குள்ள வரும். தேவன் நிச்சயம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். நீங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் நான் பாருங்க, பணக்கோலத்தை கேட்டா, ரூபனோட கேட்டா சொல்லுவாரு, 1000 வீடு இருக்குன்றவாரு. இப்ப பார்த்தா விட்டே பேச மாட்டாரு. அந்த ஊருன்னா போதும், நாங்க யாருக்கு தெரியுமா, இப்ப இல்ல, ஆரம்பத்துல நான் சந்திக்கும் பொழுது, இப்ப அவரை கத்தர் ஆட்டுக்குட்டி ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1000 வீடு பாரு, கிட்டத்தட்ட ஒரு 500 வீடு இருக்குமா, 203 வீடு இப்ப சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, இவ்வளவு பேர் இருக்கும் வாலிபர் தம்பி மாதிரி நல்லா உற்சாகமா கை தட்டுறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நானும் வாலிபத்துல இதை விட மேன்மை இருந்ததுதான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளை ஒப்பு கொடுக்கணும், நீங்க எழும்பணும் கர்த்தருக்காக. அல்லேலூயா. பாவம் என்பது ஒரு மனிதனை தாக்கக்கூடியது, சிறைபிடிக்கக்கூடியது. மன்னிப்பை பெறணும். பூமியில பாவங்களை மன்னிக்க ஒருவருக்கு தான் அதிகாரம். நாங்க எத்தனையோ தெய்வங்களை நாடினோம், எங்க பாவம் எங்கும் மன்னிக்கப்படல, இயேசுவண்டை வந்து மன்னித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கு வழி மற்றவங்க பொறாமப்பட்டதான் என்ன பொறுத்தவரைக்கும். ஹல்லேலூயா. நான் இந்துவா இருந்தேன், வைராக்கியமா இருந்தேன், எல்லாரும் சொன்னா போயிட்டாரு இயேசுகிட்ட, இனி அவ்வளவுதான் இவன் கதைன்னாங்க. இன்னைக்கு சொன்னவங்க நான் இப்ப என்ன சொல்றாங்க, நிறைய இவனுக்கு வருமோ, நான் சொல்லுவேன் நீ வா உனக்கும் வரும். அல்லேலூயா. அப்படிதானே நம்ம தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். பணக்குளத்துக்கு வந்தா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா, ஜாலியா நல்லா இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, பரலோகத்துறை பிள்ளைகளா இருக்கிறாங்க, அப்படி இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, நம்முடைய குறைகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கலாம், அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே என்னை மாற்ற மாற்றுவார். நானா ரொம்ப சேட்டப்படக்கூடிய ஆளு வாலி வயசுல, என்னை கர்த்தர் பிடித்தார், அடித்தார் தான் நான் சொல்லுவேன், அடித்து தான் பிடிச்சார் என்ன. அல்லேலூயா. என்னை ஒப்பு கொடுத்தேன்,
நான் எப்படி பிரசங்கம் பண்ணேன் என் சாட்சி நாளைக்கு சொல்லுவேன். நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அநேக சிலருக்கு தெரியும் என்னுடைய சாட்சியை கேட்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். நீங்க விருத்தி அடைவது ஒரு வழி என்னதான், மீறுதல் மன்னிக்கப்படுதல் அதான் முக்கியம். ஆண்டவருடைய ஒப்பு கொடுப்போம். அந்த தீவிரவாதக்காரன் அவர் குணமாக்கினார், எழும்பி நடந்து போனான். நீங்க இன்னைக்கு பலத்தோட வீட்டுக்கு போக போறீங்க. அல்ல விசுவாசிக்கிறீங்களா? சுகத்தோட போக போறீங்க, ஆசீர்வாதத்தோட போக போறீங்க. தனிமையா இல்ல, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட வருவார். அவரோடு கூட போக போறீங்க. கைகளை தாட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நல்லற எளிமை நிற்கலாம். ஜெபிக்க போகிறோம். நல்லற எளிமை நிற்கலாம். நல்லற எளிமை நின்று தேவனுடைய சமூகம் கூட இயேசுவே நான் நேர்ப்பணிக்கிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை பலப்படுத்தும். விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எத்தனை ஆச்சரியம், எத்தனை அற்புதம் அருமையானவர்கள். காரணம் என்ன? அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அதான் முக்கியம். ஒரு மனிதன் தேவனிடத்தில் வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவன் விட்டுவிடும் பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவான். நாம் பரிசுத்தமாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறான். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறான். நாம் பரிசுத்தமாய் ஜீவிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். மிக முக்கியம் பரிசுத்த வாழ்க்கை தான். மிக முக்கியமான வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மிக முக்கியமான வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை தான். நம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். அநேகருக்கு பலவீனப்பட்டதால் வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் இறங்கும். கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள் இறங்கும். வாய்களை திறந்து இயேசுவே, கல்வாரியில் எனக்காக அடிக்கப்பட்டவரே, எனக்காக ரத்தம் சிந்தினவரே, என் பாவத்தை ஏற்றுக்கொண்டவரே, இயேசுவே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தாவீது ஒரு காரியம் சொன்னோம், நீங்க நல்லா கவனிக்கணும். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆதி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கும் ஒரு வழிகளை உபதேசித்தேன், பாதைகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அவன் சொல்றான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றாதான், நான் ரட்சிக்கும் நான் அருமை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றாதான், உற்சாகமான ஆதி என்னை தாங்கினாதான் பாவிகளுக்கு கூட வழிகளை நான் உபதேசிக்க முடியும். அப்பதான் நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். நான் பரிசுத்தம் இல்லாமல் உங்களை பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று சொல்ல முடியாது. அருமை, நான் பாவ மன்னிப்பை பெறாமல் உங்களுக்கு பாவ மன்னிப்பை பிரசங்கிக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை தான் பிரசங்கம். எல்லாரும் ஒப்பு கொடுப்ப இயேசுவே, பாவிகளுக்கு உடைய வழிகளை நான் உபதேசிக்க, உண்மை பற்றி மற்றவர்களும் சுவிசேஷமா சொல்ல, எனக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும். நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு நான் பரிசுத்தம் இல்லாமல் மற்றவர்களுக்கு இயேசுவின் வழியை நாம் சொல்ல முடியாது. இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தின் வல்லமை எனக்கு இறங்கட்டும். கேளுங்க, வாய்களை இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும், என் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், என் குடும்பத்தில் ஆண்டவர் முற்பிதாக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். இயேசுவே, நான் ஒரு பரிசுத்த ஜாதியாய் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இப்படி சொல்லுகிற பிள்ளைகளோட அபிஷேகம் இறங்க போகிறது, விசேஷத்தை வல்லமை இறங்க போகிறது, தேவனுடைய மகிமை இறங்க போகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்க போகிறது. ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி செபிக்க போற. முதலாவது ஆண்டவரே, எனக்கு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும். அனுபவம் எனக்கு வேணும் எனக்கு. உன்னுடைய வாழ்க்கை மாறின ஆச்சரியமா இருக்கிறது, அற்புதமா இருக்கிறது. நீ பயங்கரமான ஆளாச்சு, எப்படி மாறினாய் சொல்லத்தக்க. எல்லாரும் ஒப்பு கொடுக்க, ஒப்பு கொடுப்போம். ரட்சிப்பின் அனுபவங்களை வரட்டும். அதற்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்க போகிறேன். இயேசுவே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை தாரும், ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை எனக்கு தாரும். அப்படி விரும்புகிறவன் நின்ன இடத்துல வலது கையை உயர்த்தலாம். நீங்க அருமையில ஒரு நிமிடம் ஒரு நொடி உயர்த்தி அருமையை உயர்த்தி காமிக்கலாம். கைகளை கீழே போட முழுக்க செவிக்க ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எனக்கு தரகமான சகோதரன் ரூபனான செவிப்பாங்க. தேவனுடைய வல்லமை உங்களுக்கு இறங்கும். ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு பரிசுத்த வாழ்க்கை கொடுப்பார். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தா இயேசு கிறிஸ்துவே. உம்முடைய மகிமையுள்ள வல்லமை எப்பொழுதும் இறங்கட்டுமாப்பா. ஆவியானவரே, இந்த மைதானம் முழுவதும் கர்த்தா இயேசு கிறிஸ்துவே ரட்சிப்பின் வல்லமை இறங்கி வரட்டுமா.
அப்படியே